இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி நகர பகுதியில் குப்பைகள் இல்லாமல் இருந்தால்தான் கோப்புக்கு கையெழுத்து போடுவேன் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆளுநர் திட்டவட்டம் பிடிபட்ட கஞ்சா பொருளுக்கு தொடர்புடைய நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்தல் வயது முதிர்ந்த தம்பதி ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த சம்பவம் மருமகள் தங்களை அடித்து வீட்டை விட்டு விரட்டிவிட்டதாக புகார் புதுவை தமிழகத்தில் 5 நாட்கள் மிக கனமழை பெய்யும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் கஞ்சா இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மாற காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயிற்சி முகாமில் பேசிய ஆளுநர் அறிவுறுத்தினார் புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் நடைபெற்ற பயிற்சி முகாமில் பேசிய ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி கஞ்சாவில் ஜீரோவாக வேண்டும் என்றும் எல்லோரும் கடமையை செய்யும் போது சமுதாய மாற்றம் ஏற்படும் இல்லாவிட்டால் சமுதாய சீரழிவுதான் ஏற்படும் என்றார் மேலும் அதிகாரம் பொறுப்பும் கிடைத்துள்ளவர்கள் அதன் மூலம் அனைவருக்கும் பாதுகாப்பு தர வேண்டும் என்றும் தாய் தந்தையர் கண்டித்தால் கூட எதிர்த்து பேசும் அளவுக்கு இளைய சமுதாயத்தினர் உள்ளனர் என்பதால் முன்பை விட கடுமையாக போராட வேண்டிய நிலையில் காவல்துறையினர் உள்ளனர் என்றார் மேலும் எந்த தொழில்நுட்பம் கேட்டாலும் அதை செய்து தரும் அரசாக இருக்கும் என்றும் ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதை தான் கூர்ந்து கவனிப்பேன் என்று தெரிவித்தவர் அதிக மருத்துவக் கல்லூரி உடைய மாநிலம் புதுச்சேரி அதே கல்லூரி மாணவர்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகியுள்ளது வேதனை அளிப்பதாகவும் அவர்களை சரிசெய்து மகத்தான மாநிலமாக புதுச்சேரி மாற வேண்டும் என்றும் அதற்கு காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் தொடர்ந்து புதுச்சேரியில் குப்பைகள் அகற்றும் நிறுவனத்திற்கு நிதி வழங்கும் கோப்பு தன்னிடம் வந்ததாகவும் அதை தான் நிறுத்தியதாகவும் நகர பகுதியில் எங்காவது குப்பைகள் இல்லாமல் இருந்தால் கையெழுத்து போடுகிறேன் என்று தான் கூறியதாகவும் சில நேரங்களில் கடுமையாக இருந்தாக வேண்டும் என்று கூறினார் இது பிறர் மனதை புண்படுத்த அல்ல பண்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அவர் தெரிவித்தார் ஏன் அவர்களுக்கு அது புரிவதில்லை அவர்களுக்கு தரப்படுகின்ற பணம் எதற்கு தரப்படுகிறது வீதியிலே இருக்கின்ற குப்பைகளை அகற்ற வேண்டும் அதை உரிய குப்பைக்குழிக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்கு தானே ஆனால் எதை பற்றி மக்களை இல்லாமல் பில்லை மட்டும் போட்டு அனுப்புவார்கள் அதை ஒரு கவர்னர் கையெழுத்திட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நல்ல நடைமுறையா என்று நாம் சிந்திக்க வேண்டும் சில நேரங்களில் நாம் கடுமையாகத்தான் இருந்தாக சென்னை விமான நிலையத்தில் பிடிபட்ட போதைப் பொருளுக்கு தொடர்புடைய புதுச்சேரி நபர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வலியுறுத்தினார் புதுச்சேரியில் நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள சிறிய கடைகளில் ஹான்ஸ் கூல் லீஃப் போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார்கள் வந்த நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் ஹான்ஸ் கூல் லீஃப் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் சென்று முதலமைச்சர் ரங்கசாமியிடம் புகார் அளித்தார் அப்போது பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கல்வி நிறுவன வளாகங்களுக்கு அருகே சிறிய கடைகளில் இதனை விற்பதாகவும் அங்கிருந்து வாங்கியதாக ஆதாரத்துடன் அவர் புகார் அளித்தார் இதனை பார்வையிட்ட முதலமைச்சர் இதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அன்பழகன் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து போதை கும்பல் தற்போது மாணவர்களையும் குறிவைத்துள்ளதாகவும் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்களை ஒழிக்க அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் மேலும் சென்னை விமான நிலையத்தில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சிக்கியுள்ளதாகவும் அதில் அனுப்புநர் விலாசம் புதுச்சேரியில் இருப்பதால் அரசு உடனடியாக விசாரணை நடத்தி குற்றவாளியை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று கூறிய அவர் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மக்களை திரட்டி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தார் வீட்டையும் அபகரித்துக் கொண்டு தன்னையும் தனது கணவரையும் வீட்டை விட்டு விரட்டிய மருமகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வயதான தம்பதி புதுச்சேரி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தது காண்போரை கண்கலங்க செய்தது புதுச்சேரி மதகடிப்பட்டு களித்தீர்த்தால்குப்பம் பகுதியைச் சேர்ந்த வதிஷ்டா என்கிற மூதாட்டி தனது கணவர் நாராயணன் என்பவருடன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்திருந்தார் வயதான காலத்தில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து அவர்கள் அளிக்க வந்த மனுவில் தங்கள் மருமகள் மகேஸ்வரி தன்னையும் தனது கணவரையும் அடித்து துன்புறுத்தி வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டதாகவும் தங்களுக்கு சொந்தமான வீட்டை அவர் ஏமாற்றி அபகரித்துக் கொண்டதாகவும் இதுகுறித்து திருபுவனை காவல்
நிலையம் மற்றும் துணை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் இணை ஆணையர் சோமசேகர் அப்பாராவ் தன்னை வீட்டை விட்டு விரட்டிய மருமகளுக்கு சாதகமாக பேசி அவரே வீட்டில் இருக்க வேண்டும் என்று கூறி தங்களையும் தங்கள் உடன் வந்த வழக்கறிஞரையும் தரக்குறைவாக பேசி விரட்டிவிட்டதாக கூறியுள்ளனர். எனவே தங்கள் வீட்டையும் அபகரித்துக் கொண்டு தங்களையும் வீட்டை விட்டு விரட்டிய மருமகள் மற்றும் அவருக்கு ஆதரவாக செயல்படும் இணை ஆணையர் மற்றும் காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து வீட்டை மீட்டு தர வேண்டும் என்று முதியோர் அளித்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. வயதான காலத்தில் சொந்த வீட்டை இழந்து தங்க இடமின்றி ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்த தம்பதியை அங்கிருந்தவர்கள் பரிதாபமாக பார்த்து சென்றனர். புதுவை தமிழகத்தில் 5 நாட்கள் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சுட்டெரித்த வெயிலின் கொடுமையில் இருந்து தப்பித்து தற்போது குளிர்ந்த காற்றும் மழையும் பெய்து வருகிறது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து மே 17 முதல் 21 வரை தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், 20 திங்கட்கிழமை ஒரு சில இடங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவி வருவதாகவும், தெற்கு அந்தமான் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் வருகிற 19 தொடங்குவதற்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சி நிலவி வருவதாலும் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அறிவித்து 3 ஆண்டுகாலமாகியும் செல்லிப்பட்டு புதிய படுகை அணை கட்டுமான பணிகள் தொடங்கப்படாததால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே செல்லிப்பட்டு பிள்ளையார்குப்பம் இடையே பிரெஞ்சுக்காரர்கள் காலத்தில் கடந்த 1906 கட்டப்பட்ட படுகை அணை உள்ளது. மிக பழமையான இந்த படுகை அணையில் தேக்கி வைக்கப்படும் தண்ணீரின் மூலம் 40 கிராமங்களில் 20,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வந்தது. உரிய பராமரிப்பு இல்லாததால் கடந்த 2011 பெய்த மழையால் படுகை அணையின் நடுப்பகுதி மற்றும் கீழ்த்தளம் முற்றிலும் சேதமடைந்தது. இந்நிலையில் கடந்த 2021 நவம்பர் மாதத்தில் பெய்த கனமழை மற்றும் வீடூர் அணை திறப்பால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் அணையின் பெரும்பகுதி உடைந்தது. இதனால் 1000 கன அடி நீர் வெளியேறி வீணாக கடலில் கலந்தது. அதே நேரத்தில் செல்லிப்பட்டு சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே நபார்டு வங்கி உதவியுடன் 20 கோடி ரூபாய் செலவில் புதிய படுகை அணை கட்டப்படும் என அரசு அறிவித்தது. ஆனால் 3 ஆண்டுகளாகியும் இதுவரை பணி தொடங்கவில்லை. இதனால் விவசாய நிலங்களுக்கு நீரை எடுப்பதினால் நிலத்தடி நீர் குறைந்து வருகிறது. நிலத்தடி நீர் குறைய குறைய கடல் நீர் உட்புகுந்துவிடும் என்று விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு பருவமழை முன்னரே தொடங்கி அதிக அளவில் பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதுபோல் பருவமழை தொடங்குவதற்கான அறிகுறியும் தொடங்கியுள்ளது. மழை பெய்தாலும் தண்ணீரை தேக்கி வைக்க வழியில்லை என்பது விவசாயிகளை வேதனைப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கூறியுள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஏற்கனவே 2019 அணை கட்டுவதற்காக டெண்டர் விடப்பட்டது என்றும், நிதி பிரச்சனையால் இந்த திட்டம் கைவிடப்பட்டதாகவும், புதிய அரசு 2021 பொறுப்பேற்றவுடன் படுகை அணை கட்ட முடிவு செய்ததாகவும், 19 கோடி ரூபாயில் படுகை அணை கட்ட திட்ட மதிப்பீடு செய்து அனுப்பினோம், தலைமைச் செயலர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் தொகை அதிகமாக உள்ளதாக கூறி ரத்து செய்யப்பட்டது என்று தெரிவித்தார். மேலும் தற்போது 20 கோடி ரூபாயில் படுகை அணையை கட்ட முடிவு செய்து டெண்டர் கோரப்பட்டுள்ளதாகவும், நபார்டு வங்கி கடன் வழங்க முன்வந்துள்ளதால் வரும் ஜூன் மாத இறுதிக்குள் பணிகள் தொடங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் மே 17 வெளியான நடிகர் சந்தானத்தின் படத்தை கொண்டாடும் விதமாக படம் பார்க்க வந்தவர்களுக்கு புதுச்சேரி ரசிகர் மன்றம் சார்பில் பலாப்பழம் வழங்கப்பட்டது. நடிகர் சந்தானம் நடித்து மே 17 நாடு முழுவதும் இங்கு நான் தான் கிங்கு என்ற திரைப்படம் வெளியானது. இதனையொட்டி புதுச்சேரியில் உள்ள ராஜா தியேட்டர் மற்றும் PVR சினிமாவில் சந்தானம் படம் வெளியானது. இதனையொட்டி புதுச்சேரி சந்தானம் தலைமை ரசிகர் மன்ற சார்பில் புதுச்சேரி மாநில தலைவர் அருண் தலைமையில் சந்தானம் கட்டவுட்டிற்கு மலர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து 5 லிட்டர் சந்தனத்தை கொண்டு சந்தன அபிஷேகமும் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதல் காட்சியை படம் பார்க்க வந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக டிக்கெட்டை வழங்கியதுடன் தலா ஒருவருக்கு ஒரு பலாப்பழத்தையும் பரிசாக வழங்கினர். இதுகுறித்து புதுச்சேரி சந்தானம் தலைமை ரசிகர் மன்ற மாநில தலைவர் அருண் கூறுகையில், இயற்கை வளத்தை பாதுகாப்போம் என்ற அடிப்படையில் மே 17 சந்தானம் நடித்த படத்தை பார்க்க வந்த 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பலாப்பழம் அன்பளிப்பாக வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் சந்தானம் நடித்து வெளியான இங்கு நான் தான் கிங்கு என்ற திரைப்படத்தை காண வந்தவர்களுக்கு ரசிகர் மன்றம் சார்பில் பலாப்பழம் கொடுத்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த திரைப்படத்தை முன்னிட்டு அண்ணன் சந்தானம் அவர்களுக்கு பால் அபிஷேகமும் சந்தன அபிஷேகம் நடைபெற்றது. அதற்கப்புறம் மகளிர் குழுக்களுக்கு 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு பலாப்பழம் வழங்கப்பட்டுள்ளது. பழத்தை இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் என்றதுக்காகவே இது போன்ற விழிப்புணர்வுகளை நம்ம ரசிக மன்றம் சார்பாக, புதுச்சேரி மாநில சந்தான ரசிக மன்றம் சார்பாக
பல்வேறு நலத்திட்டங்களையும் நல்ல விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு முதல் கடைக்கோடி பஞ்சாயத்து வரை ஒரே நாடு ஒரே தேர்தல் நாட்டிற்கு வளர்ச்சி தரும் என்று புதுச்சேரி ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து காவல்துறை சட்டத்துறை அதிகாரிகளுக்கான 2 நாள் பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. May 17 தொடங்கிய முகாமை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேர்தலில் மாற்றம் இல்லாவிட்டால் கனவிலும் ஊழலை ஒழிக்க முடியாது என்றும், தேர்தலில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்க இவ்வளவு செலவு செய்ய வேண்டுமா என சமுதாயத்தில் எண்ணம் வேண்டும் என்றும், அதிகமாக பணம் செலவழிப்பவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் என்ற நிலை உருவாக வேண்டும் என்று கூறினார். மேலும், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றால் கூப்பாடு போடுகிறார்கள். 1967 முன்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இருந்தது, நாடு கெட்டா போய்விட்டது என்று கேள்வி எழுப்பியவர், GST பற்றி குறை கூறுகிறார்கள், ஆனால் நாடு முழுவதும் தற்போது செக் போஸ்ட் இல்லாமல் வரி உயர்ந்துள்ளது என்று கூறினார். தொடர்ந்து சீர்திருத்தங்கள் வராமல் சமுதாயத்தை சீர்படுத்துவது கடினம் என்று கூறியவர், இன்னும் பல மாற்றங்கள் வரும், நல்லவர்களை காக்கும், நல்ல சமுதாயத்திற்கு அடித்தளமாக அமையும் என்று கூறினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னதாக காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் வரவேற்று பேசினார். தொடர்ந்து தலைமை செயலாளர் சரத் சௌகான் சிறப்புரையாற்றினார். மேலும் காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்லா, சட்டத்துறை செயலர் சத்யமூர்த்தி மற்றும் காவல்துறையினர் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். ஒருவர் 2 ஓட்டுகள் போடுவதற்கு பதிலாக 4 ஓட்டுகளை போட்டுவிட்டு போனார் என்று சொன்னால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வளர்ச்சியை பற்றி பேசுகின்றவர்களாக சமூகம் மாறும். இல்லை என்று சொன்னால் பீகாரிலே ஒரு தேர்தல், அதை பற்றி பேசுகிறோம். உத்தரப்பிரதேசத்திலே ஒரு தேர்தல், அதை பற்றி பேசுகிறோம். தமிழகத்திலே ஒரு தேர்தல் பாராளுமன்றத்திற்கு, பாண்டிச்சேரியிலே ஒரு தேர்தல் பாராளுமன்றத்திற்கு, புதுச்சேரியிலே ஒரு சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்கள் எப்போது உள்ளமைப்பு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்தப் போகின்றீர்கள் என்கின்ற கேள்வி. புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடத்தில் இசை, நடனம், ஓவியம் உள்ளிட்ட மாலை நேர பயிற்சி வகுப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடத்தில் வாய்ப்பாட்டு, பரதநாட்டியம், ஓவியம், வண்ண ஓவியம், துணி வண்ண ஓவியம் மற்றும் சுடுமண் சிற்பம் ஆகிய பிரிவுகளுக்கு 6 மாத கால சான்றிதழ் பயிற்சி வகுப்புகள் 1, 2, 3 என 3 நிலைகளில் மாலை நேர வகுப்புகள் நடத்தப்பட உள்ளன. 1நிலை வகுப்புகள் மாலை 5:30 முதல் 7 மணி வரையிலும், 2 மற்றும் 3 நிலை வகுப்புகள் மாலை 7 மணி முதல் 8:30 வரையிலும் நடைபெறும். 1, 2 மற்றும் 3 ஆகிய நிலைகளுக்கு சேர்க்கை கட்டணமாக 1,500 ரூபாயும், பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு 1நிலைக்கு 1,500 ரூபாயும், 2நிலைக்கு 2,000 ரூபாயும், 3நிலைக்கு 3,000 ரூபாயும் செலுத்த வேண்டும். இந்த மாலை நேர வகுப்புகளில் சேர விரும்புவோர் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் 100 ரூபாய் கட்டணம் செலுத்தி விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் இணையதளம் மூலமாகவும் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் இந்த அலுவலகத்திற்கு May 30 வந்து சேர வேண்டும் என்றும், விண்ணப்பத்துடன் பிறப்பு சான்றிதழ், கல்வி சான்றிதழ், பணி சான்றிதழ் மற்றும் முன் அனுபவ சான்றிதழ் ஆகியவற்றை இணைக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று நடப்பு கல்வியாண்டு 2024-2025 முதல் நாதஸ்வரம், தவில் மற்றும் புல்லாங்குழல் ஆகியவைகள் பட்ட படிப்பாக தொடங்கப்படுவதாகவும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் இந்த பட்டய படிப்பு முடித்தவர்கள் பட்டப்படிப்பில் சேர அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகின்றது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 94.23 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 84.43 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இனி வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 6,760 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 895 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMNTV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMNTV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.